நைன்த்து கொஸ்டின் பாருங்க, எ பாசிட்டிவ் இன்டிஜர் வென் டிவைடட் பை 88 கிவ்ஸ் த ரிமைண்டர் 61. வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டினை பார்த்துக்கோங்க. நைன்த்து கொஸ்டின், ஒரு மிகை முழுவை 88 வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது, அதே மிகை முழுவை 11 வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை 88 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம என்ன சொல்லலாம், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் சொல்யூஷனில். இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றது என்னது, டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் அப்படின்றது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ அப்படின்ற லெட்டரெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்து எது வந்து டிவைட் பண்ணுது, 88 வந்து டிவைட் பண்ணுது. ஸோ அது வந்து டிவைசர். ஓகேவா? ஸோ இது டிவைசர் அப்படின்னா இது வந்து பி அப்படின்றதுல வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 61 வர்றதா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைண்டர் அப்படின்றது நமக்கு ஆர். ஓகேவா? ஈக்குவல் டு 61 வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன நமக்கு கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11 அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இதே சேம் நம்பரை சப்போஸ் நம்ம வந்து 11 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் அப்படின்றதுல நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், அதான் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ டிவைசர் வந்து 88, அது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிமைண்டரும் வந்து நமக்கு 61, 88 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 61 அப்படின்றது நமக்கு கொஷினில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இதை அப்படியே எடுத்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால் எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் இல்லையா? ஸோ ஏ அப்படின்றது நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ஏன்னு அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு பிக்கு பதிலாக பி அப்படின்றது டிவைசர். ஸோ டிவைசர் வந்து 88. ஸோ குவாஷன் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கியூ அப்படின்னே வச்சுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ ஆர் வந்து ரிமைண்டர். ஸோ ஆருக்கு பதிலாக நம்ம வந்து 61 எழுதியாச்சு. ஓகேவா? நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இதே பாசிட்டிவ் இன்டீஜரை 11 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாசிட்டிவ் இன்டீஜரை 11 டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா பாருங்களேன், ஸோ இந்த ஏ ஈக்குவல் டு இந்த 88 கியூ ப்ளஸ் 61. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 88 கியூ ப்ளஸ் 61 எழுதலாம் இல்லையா? ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஏக்கு பதிலாக எழுதிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எப்படின்னா பாருங்கள், 88 கியூ ப்ளஸ் 61 பை 11. ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ரிமைண்டர் கிடச்சிரும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 11 அப்படின்றது வந்து இந்த 88 கியூக்கும் வந்து டினாமினேட்டராக வரும், அதே மாதிரி 61 டினாமினேட்டராக வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பிரித்து பிரித்து எழுதிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 88 கியூ பை 11 ப்ளஸ் 61 பை 11 இந்த மாதிரி எழுதிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 111 ஆர் 11, 811 ஆர் 88 அப்படின்னு இது என்ன ஆயிடுச்சு, ரிமைண்டர் வராமல் இது நமக்கு டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 61 பை 11 இருக்கா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 61 நம்ம என்ன பண்ண போகிறோம், 11 டிவைட் பண்ண போகிறோம். 5 11 ஆர் 55 நம்ம நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா 6 11 ஆர் அப்படின்னா நமக்கு 66 வந்துடும் இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை நான் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் எனக்கு 6 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், ஸோ இது வந்து 61 அப்படின்றது, 61 அப்படின்றது டிவிடெண்ட். ஸோ 11 அப்படின்றது டிவைசர், 5 அப்படின்றது குவாஷியன்ட், 6 அப்படின்றது நமக்கு ரிமைண்டர். 6 அப்படின்றது நமக்கு ரிமைண்டர். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 6 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரிமைண்டர் தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 6 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 88 கியூ பை 11 கரெக்டாக டிவைட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு
ஒன் லெவன்ஸ் ஆர் லெவன், எயிட் லெவன்ஸ் ஆர் எயிட் எயிட் அப்படின்னு டிவைட் ஆகுது. ஓகேவா? இதில் நமக்கு ரிமைண்டர் வராது. ஸோ அதனால் நம்ம இந்த டேர்மை எடுத்துக்கல. ஸோ இந்த 61/11 நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 6 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டராக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அதே பாசிட்டிவ் இன்டிஜரை 11 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 6 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர்.